இனிய காலை வணக்கம். சிவகாசி அய்யனடா ஜானகிம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழும் இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் 68வது உரை நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் ஆண்டிப்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறையில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றும் முனைவர் கதலி நரசிங்க பெருமாள் அன்னார் அவர்கள். அன்னார் அவர்கள் வணிகவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். மேலும் அக்கல்லூரியில் நாட்டு நல பணித்திட்ட அலுவலராகவும் பணியாற்றி வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வலர். அன்னார் அவர்களை நாட்டு நல பணித்திட்ட ஒரு ஓரியன்டேஷன் முகாம்ல தான் நாங்கள் சந்தித்தோம். மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வலர், எண்ணற்ற முகாம்கள் நடத்தி சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வரக்கூடியவர். தொடர்ந்து இரத்த தான முகாம், மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள், தொழில் முனைவோர் நிகழ்வுகள், குடிமக்கள் நல அமைப்பு நிகழ்வுகள் என பல்வேறு துறைகளில் தன்னை ஈடுபடுத்தி ஒரு மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு சமூக சேவையாளராக தான் நான் இதுவரை அவரை பார்த்திருக்கின்றேன். அன்னார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய தலைப்பு நாங்கள் கேட்டும்போது அவர் சொன்னாங்க 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவின் சவால்கள் கடந்த சாதனை என்ற தலைப்பில் பேசியிருக்கின்றேன் அப்படின்னாங்க. ஆனால் அதை 10 நிமிடங்களில் பேசுவது என்பது ரொம்ப அளப்பரியது அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் இசைவு தெரிவித்தார். முதல்ல அந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் துறை தலைவர் அவர்களுக்கும் இதர பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவின் சவால்கள் கடந்த சாதனை அப்படின்றதான் பொதுவாகவே உலக அரங்குல 5000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொன்னா நம்முடைய பாரத நாடு தான். அதனாலதான் பாரதியார் சொல்ல பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வன், இந்நினைவை அகற்றாதே அப்படின்னு சொல்றாரு. பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தினுடைய குருவாக இருந்த நாடு நம்முடைய பாரத நாடு. அனைத்து துறைகளிலும் குறிப்பா 64 கலைகளிலும் சிறந்து விளங்கிய நாடு வந்து நம்முடைய நாடு. பல நாடுகளுக்கு கல்வினா என்னன்னு தெரியாம, மனித வாழ்க்கையே என்னன்னு தெரியாம, பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீகம் எதுவுமே இல்லாத காலகட்டத்துல நம்முடைய நாட்டுல மிக சிறந்த கல்வி முறை இருந்திருக்கு, ஆன்மீக வாழ்க்கை இருந்திருக்கு, பாரம்பரியம் இருந்திருக்கு, பண்பாடு இருந்திருக்கு, குடும்ப வாழ்க்கை முறை இருந்திருக்கு, உன்னதமான வழிகாட்டிகள் இருந்திருக்கிறாங்க, தர்மத்தை போதிக்கின்ற, தர்மத்தின் அடிப்படையில வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நம்முடைய முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க, பாவம் புண்ணியம் பார்த்து இந்த தேசத்தை வழி நடத்திருக்கிறாங்க, நிறைய ரிஷிகள், முனிவர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்திரகம் சொல்லிட்டு இறை தூதர்களாக லட்சக்கணக்கான பேர் இந்த மண்ணில தோன்றி இந்த தேசத்தை வழி நடத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேசத்துல உலகந்தழுவிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்திருக்கு. நாளந்தா பல்கலைக்கழகம், தட்சசீலா பல்கலைக்கழகம், காஞ்சி பல்கலைக்கழகம், இப்படி உலகந்தழுவிய பல்கலைக்கழகம் இருந்திருக்காங்க. ஒரு பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா 14,000-14,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்திருக்காங்க, நூலகம் இருந்திருக்கு, 64 துறைகளுக்கும் ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்து விளங்கிய நாடு நம்முடைய நாடு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் நாம அடிமைப்பட்டு இருந்தோம். நிறைய பிரெஞ்சுக்காரங்க, டச்சுக்காரங்க, அப்புறம் முகலாயர்கள், கடைசியா வந்து கிழக்கிந்திய கம்பெனி, அப்புறம் ஆங்கிலேயர்கள், இப்படி ஒரு பெரிய ஒரு வரிசையே இருக்கு வரலாற்றுல நம்ம படிச்சிருக்கிறோம். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை அடிமைப்படுத்தியிருக்காங்க. நம்ம நாட்டின சொத்துக்களை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. நம்ம மத்தியில நிர்வாகம்ன்ற பேர்ல நம்ம நாட்டுல வளங்களை வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம மக்கள் மத்தியில இருந்த ஒரு ஒற்றுமையை சீர்குலைச்சு ஜாதிய ரீதியா மக்களை வந்து பிரிச்சு நம்மளை தொடர்ந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையிலதான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். ஆனா சுதந்திரம் வந்து சாதாரண சுதந்திரம் கிடையாது. இப்ப சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க, அந்த பேசின சார் சொன்னாங்க, நிறைய சுதந்திர போராட்ட தலைவர்களை வந்து நினைவு கூர்ந்தாங்க. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செஞ்சுதான் இந்த சுதந்திரம் கிடைஞ்சிருக்கு. ஏதோ கத்தி இந்தி ரத்தம் என்று கிடைத்த சுதந்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க, உண்மை கிடையாது அது. ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சுதந்திரத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்து பணையம் வைத்து போராடி பிரிட்டிஷ்காரங்களை த்ரெட்டன் பண்ணி என்னது எந்த எத வழியில போராடின விளைவு தான் நமக்கு இந்த வேகமான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறப்ப இங்கிலாந்துடைய பிரதமரா இருந்த அட்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க இந்தியாவுக்கு வேகமா சுதந்திரம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவில நேதாஜி சுபாஷ் சந்திரஸ் போன்ற இளைஞர்களுடைய அந்த த்ரெட்டனிங், அவங்களுடைய வீரத்துக்கு முன்னாடி நாங்க நிக்க முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய தியாகம் தான் இன்னைக்கு நமக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சது. ஆனா சுதந்திரம் கிடைக்கிறப்ப எப்படி, அதுவே ஒரு சூழ்ச்சி.
ஒரு நாடு மத ரீதியாக பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில இரண்டாக பிளக்கப்பட்டு சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்ப அப்பையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு, அந்த சுதந்திரம் அடையிறப்பையும் கூட லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி ஒரு அரசாங்கம், நமக்குள்ள ஒரு அரசாங்கத்தை நம்ம உருவாக்கணும். ஆனா இந்த தேசத்தினுடைய மண்வாசனை, பாரம்பரியம், பண்பாடு, இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, இந்த குடும்ப வாழ்க்கை முறை, இந்த இதற்குரிய ஒரு கல்வி முறை அப்படி கொண்டு வந்தாங்களான்னு சொன்னா கொண்டு வரல. இந்த லார்டு மெக்காலே என்ன கல்வி முறை சொன்னாரோ அதே கல்வி முறையை தான் திரும்ப நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம். விளைவு என்னாச்சு, நம்ம நாட்டு மக்கள் மத்தியிலே நம்ம நாட்டை பத்தி ஒரு நம்பிக்கை இல்லை, தேசபக்தி இல்லை, நம்முடைய தலைவர்களை பத்திய வரலாற்று மேல ஒரு ஆர்வம் கிடையாது, நம்முடைய பாரம்பரியம் பத்தி, நம்முடைய பண்பாடு பத்தி, நம்முடைய கண்டுபிடிப்புகளை பத்தி, இதை பத்தி நாம வந்து நம்ம நமக்கு யாரும் வரலாற்றுல சொல்லலை. என்ன தவறான வரலாறு எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்தினாங்கன்றதான் வரலாற்றுல இருக்கே தவிர்த்து, நாம இப்படியெல்லாம் ஒரு உலகத்தினுடைய குருவாக இருந்திருக்கிறோம், எல்லா துறையிலும் முன்னணியில் இருந்திருக்கிறோம், இந்த அடிமைப்படுத்துறவங்களை எப்படியெல்லாம் நம்ம எதிர்த்து போராடி இருக்கிறோம், நம்முடைய மன்னர்கள், நம்முடைய இளைஞர்கள் எப்படி போராடி இருக்கிறோம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வரலாற்றுல சொல்லப்படலை, ஆணித்தரமாக சொல்லப்படலை. அதன் விளைவு என்னாச்சு, நாம இந்தியர்கள்னாலே கல்வியறிவற்றவர்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து நான் எல்லாமே உலகம்தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு, மற்ற நாடுகள் தான் எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு. உடலால் மட்டும்தான் இந்தியர்களா இருக்கிறாங்க, உள்ளத்தால பாத்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய பண்பாடு இப்படி இருந்திருக்கு. சுதந்திரம் அடைஞ்ச உடனே நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள், மத ரீதியான பிரச்சனைகள், மதமாற்ற பிரச்சனைகள், நக்சல் ரீதியான பிரச்சனைகள், எல்லையில பாத்தீங்கன்னா வடக்குல, கிழக்குல, மேற்குல பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் எல்லையில பிரச்சனை. நம்ம உலகத்துல ஒவ்வொரு நாளும் ராணுவ வீரர்களை இழக்கக்கூடிய ஒரு இராணுவமாக நம்முடைய ராணுவம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சியாச்சின்ல, காஷ்மீர்ல, சியாச்சின்ல, பனி பிரதேசம்ல எல்லாம் மனிதர்களே வாழ முடியாது. அந்த இடத்துல கூட இந்த நிமிடம் கூட நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் கூட நம்முடைய ராணுவ வீரர்கள் அங்க இருந்து இந்த தேசத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ராணுவத்துல இழப்பு, காஷ்மீர்ல தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை, அங்க வந்து ராணுவ வீரர்களை கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய நிலைமை, அந்த அளவுக்கு மோசமா தேச விரோத செயல்கள். வடகிழக்கு மாநிலம் இருக்கு, நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் சொல்லி பல மாநிலங்கள் இருக்கு, அங்கெல்லாம் தேச பக்தியே கிடையாது, தேச ஒரு இதே கிடையாது. யாராவது டெல்லியில இருந்து கவுகாத்திக்கு போனா ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி பல 1000 ஆண்டுகளும் பல வருஷம், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இது மாதிரி நிலைமை இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தீவிரவாத செயல்கள், இது போக ஜாதி ரீதியான பிரச்சனைகள், ஆங்காங்க மத ரீதியான பிரச்சனைகள், இப்படி கல்வி ரீதியாக பின்தங்கி இருந்தோம், மருத்துவ ரீதியாக பின்தங்கி இருந்தோம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி செஞ்சு ஒரு வளர்ச்சியை நோக்கி வருவதற்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். இதற்கிடையில பாத்தீங்கன்னா 1975 ஒரு எமர்ஜென்சி, அரசியல் சாசனத்தை மீறி இந்த நாட்டுல ஒரு அவசர நிலை பிரகடனம், பேச்சு உரிமை கிடையாது, கருத்துரிமை கிடையாது, அரசியல் கட்சியோட செயல்பாட்டுக்கு தடை, தலைவர்கள் வந்து அரசினை உள்ள வைக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு சூழல் 1975 இருந்தது. அப்ப இருந்த பிரதமர் அந்த அந்த நிலையை உருவாக்க தன்னுடைய சுய லாபத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் மீறி மக்கள் என்ன பண்ணாங்க, தலைவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டிருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் தேசம் முழுக்க போராட்டம் பண்ணாங்க, இளைஞர்களை திரட்டினாங்க, லட்சக்கணக்கான பேர் மிசான்ற பேர்ல அரஸ்ட் பண்ணாங்க, அதையும் மீறி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா முதல் முதலாக ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் அல்லாத ஒரு மொராஜி தேசாய் தலைமையில ஒரு புதிய அரசாங்கம் 1970 ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு இந்திய அரசியல் இது ஒரு மாற்றம், ஒரே கட்சி ஆட்சி அப்படின்ற நிலை மாறி இன்னொரு ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்திய ஏற்பட்டது. இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து பல அரசாங்கங்கள் வந்தது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிலையான அரசாங்கங்கள் வந்து கடந்த 2000 பின்னாடி எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் நிலையான அரசாங்கம், 1999 இருந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிலையான அரசாங்கம் இந்தியாவில இல்லை, 2 வருஷம் 1 வருஷத்துக்கு ஒரு பிரதமர், அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிரதமர், 10 மாசத்துக்கு ஒரு பிரதமர் இப்படிதான் இருந்தது. ஆனா 1999 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க 2004 வரைக்கும் பிரதமரா இருந்தாங்க, 2004 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தாங்க, 2014 இந்த டேட் வரைக்கும் நம்முடைய பிள்ளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிலையான ஆட்சி கொடுத்ததே ஒரு சாதனை தான், நிலையான அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிறதே ஒரு சாதனை தான். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சி, உலகத்துல யாருமே எதிர்பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி பாக்குறோம். இன்னைக்கு ராணுவம் நம்ம கிட்ட பலம் வாய்ந்த ராணுவம் இருக்கு, முப்படைகளும் பலம் வாய்ந்த ஒரு ராணுவமாக நம்ம மாத்தி காமிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ராணுவத்துக்கு வேண்டிய விமானங்கள், கப்பல்கள், அணு ஆயுதங்கள், அதே மாதிரி துப்பாக்கிகள் எல்லாமே நாமளே தயார் பண்றோம். சுயசார்பு இந்தியா அப்படின்னு சொல்ற பேர்ல எந்த ஒரு நாட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாம நமக்கு வேண்டிய தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ற மாதிரி அந்த அளவுக்கு சுயசார்பு இந்தியான்ற பேர்ல
மிகப்பெரிய அளவுல குண்டூசி முதல் இராணுவ தளவாடங்கள் வரை எல்லாத்தையும் நம்ம நாட்டிலேயே நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டினுடைய தேவையை நாமளே பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். யா எந்த ஒரு நாட்டையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாத சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நமக்குலாம் தெரியும் அணுகு பொக்ரான்ல அணுகுண்டு இரண்டாவது முறை அணுகுண்டு வாஜ்பாய் பில்ல வெடிச்சு காமிக்கிறப்ப அமெரிக்கா நம்ம மேல பொருளாதார தடை போட்டாங்க. ஆனா அந்த தடையை நம்ம பொருட்படுத்தவே இல்லை. ஏன் நம்ம நாட்டுல வளங்கள் இருக்கு, மக்கள்கிட்ட செல்வங்கள் இருக்கு, நகை இருக்கு, அதை நம்ம கடன் வாங்கி அதன் மூலமா ஃபண்ட் ரொட்டேஷன் பண்ணி திரும்ப பொருளாதாரத்தை என்ன செஞ்சோம் வளர்ச்சிக்கு கொண்டு வந்த நம்முடைய அப்பல்ல பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தங்க நாற்கர சாலை கொடுத்துருக்காங்க வேகமா. இன்னைக்கு எல்லாம் மதுரையில இருந்து சென்னைக்கு 5 மணி நேரம் 5.5 மணி நேரத்துல கார் மூலமா போயிடுறாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வேகமான வளர்ச்சி இருக்கு. 8 வழிச்சாலையில நாட்டினுடைய பல பகுதியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு 8 வழிச்சாலையில அந்த சாலையிலேயே வந்து பிளைட்டை வந்து இறக்கலாம், பிளைட்டை வந்து லேண்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 3 இடத்துல 4 இடத்துல பண்ணிருக்கிறாங்க. இப்படி எல்லா துறைகளிலும் கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடிப்படை கட்டமைப்புன்றது இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. இன்னைக்கு மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவமனைகள் நாடு முழுக்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்திலே பாத்தீங்கன்னா 12 மருத்துவமனைகள் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க, மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா துறையிலும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம் நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பக்கத்துல இருக்க சைனா எவ்வளவோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணா கூட அவங்களெல்லாம் மீறி அந்த இராணுவத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த என்டையர் இமாலயன் அந்த பகுதியில மிகப்பெரிய அளவுல இராணுவத்துக்கு உதவி செய்யற மாதிரி அடிப்படை கட்டமைப்புல வளர்த்து அங்கங்க குகைகளை கொண்டு வந்து எல்ல வரைக்கும் ரோடு மார்க்கம் கொண்டு வந்து இன்னைக்கு எந்த ஒரு நாட்டினுடைய சவால்களையும் நம்ம சந்திக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் பண்ணியிருக்கிறோம். மங்கள் ராயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் மூலமா செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டத்துல நம்ம இன்னைக்கும் மற்ற அமெரிக்காவுக்கு இணையா நம்முடைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இஸ்ரோ மூலமா எத்தனையோ விண்வெளி இது நடந்துட்டு இருக்கு. நான் பல நாட்டு மத்த நாட்டினுடைய மிசைல்ஸ் எல்லாம் நாம வந்து என்ன பண்றோம் நம்முடைய தளத்துல வச்சுக்கிட்டு நாம ஏவி விண்ணுக்கு வந்து ஏவக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் எந்த ஒரு திட்டத்துக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்ப எல்லாம் கடனே நம்ம வாங்குறது இல்ல, வாங்கின கடனை அடிச்சுட்டு கடன் இல்லாத ஒரு இந்தியாவை இன்னைக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நாம நம்ம ஏழை நாடுகளுக்கு சின்ன சின்ன நாடுகளுக்கு நாம கடன் தரக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். கல்வி ரீதியா கூட இன்னைக்கு நமக்கு நம்ம பெரிய அளவுல உயர்ந்திருக்கிறோம். கல்வி மாற்றங்களுக்காக இன்னைக்கு பெரிய அளவுல கமிட்டி எல்லாம் போட்டு நம்ம நாட்டுக்குரிய கல்வி முறை தேசிய கல்விக் கொள்கை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டமா இருக்கனால அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. அந்த தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் இந்த நாட்டுல செயல்படுத்துறப்ப உலகத்தினுடைய குருவாக, உலகத்தினுடைய வல்லரசு நாடாக, உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நாடாக நம்முடைய பாரத நாடு வரப்போது அந்த காட்சியை நம்முடைய வாழ்நாளிலேயே நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்தியா வந்து இந்த கல்வித்துறையில வந்துட்டு இருக்கு. அது விளையாட்டு துறையில கூட இன்னைக்கு பல முயற்சிகள் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கேலே இந்தியா அப்படின்ற பேர்ல நம்முடைய பழமை வாய்ந்த கிராம சார்ந்த விளையாட்டுகளை கூட தேசிய விளையாட்டுகளாக அறிவிச்சு அதை வந்து புதி அதுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி இன்னைக்கு ஏழை மாணவர்கள் அவங்கள்ட்ட திறமை இருந்தா போதும் அவங்களுக்கு இலவசமான பயிற்சி எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியா இருக்கலாம், மற்ற காமன்வெல்த் போட்டியா இருக்கலாம், பல்வேறு இடங்கள் ஒரு முன்னேற்றம் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அந்த துறையில மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொரோனா காலகட்டம் மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு. 140 கோடி மக்கள் இங்க வசிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பாப்புலேஷனை விட நம்முடைய பாப்புலேஷன் வந்து 7 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா கூட அமெரிக்காவினால வளர்ந்த நாடு, கொரோனாவை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு பல ஐரோப்பிய நாடுகள்ல ஊரடங்கு உத்தரவு இருக்கு. ஒமிக்ரான் வந்த பின்னாடி இன்னைக்கு பல நாடுகள்ல இன்னும் கூடுதல் ஊரடங்கெல்லாம் போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாமளே 2 தடுப்பூசி சொந்தமா தயார் பண்ணி அதுக்கு வேகமா அங்கீகாரம் கொண்டு வந்து உடனே அதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அது இலவசமா கொடுத்து பல 100,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஊசியை வந்து மக்களுக்கு இலவசமா கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 140 கோடி ஊசி போட்டிருக்கிறோம். மிகப்பெரிய சாதனை, யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல அந்த கட்டமைப்பு இருக்கு, மருத்துவ கட்டமைப்பு இருக்கு, மக்களுடைய பங்களிப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து நம்முடைய அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. உலக நாடுகளும் வியப்பா பாக்குறாங்க. நாம நம்முடைய 100 மக்கள் பாதுகாத்தது மட்டும் இல்லாம 155 நாடுகளுக்கு நம்ம கொரோனா பீரியட்ல மருத்துவ ரீதியா உதவி செஞ்சிருக்கிறோம். கொரோனா ஊசி கொடுத்துருக்கிறோம்,
மெடிக்கல் கிட் கொடுத்துக்கிறோம், மாஸ்க் அனுப்பிச்சிருக்கிறோம், பிபிடி கிட் கிட் கொடுத்துருக்கிறோம். நாமளே இப்ப தயார் பண்ணிருக்கோம். இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே நம்ம ஃபர்ஸ்ட் இது வரப்ப நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஆனா இந்த 1.5 வருஷத்திலேயே நமக்கு வேண்டிய அந்த மெடிக்கல் கிட் எல்லாமே, கொரோனா தடுப்பு உபகரணங்கள் எல்லாத்தையும் நாமளே சுயசார்பு முறையில என்ன பண்ணிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து 40,000 கோடி ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். மக்கள், சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு பேங்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கையும் துரு பேங்க் அந்த மூலமா கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறோம். உலக சாதனை அந்த ஜன்தன் அக்கௌண்ட் திட்டம் இன்னைக்கு பாருங்க, அது வந்ததுனால அரசாங்கத்துடைய பல்வேறு திட்டங்கள், மானியங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எல்லாமே அந்த ஜன்தன் திட்டத்தின் மூலமா அவங்க நேரடியா அந்த மக்களுக்கு கைக்கு போற மாதிரி, இந்த 150 நாள் வேலையை பார்க்கக்கூடிய மக்களுடைய அந்த பணம் கூட பாத்தீங்கன்னா துரு பேங்க் மூலமா எந்த ஒரு ஊழல் இல்லாம, முன்னெல்லாம் 100 ரூபாய் கொடுப்பாங்க, 100 ரூபானா 60 ரூபா தான் கொடுப்பாங்க, ஆனா இப்ப 225 ரூபானா 225 ரூபா அவங்க கைக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்காங்க. கேஸ் மானியமா இருக்கலாம், சமீபத்தில் பெண்களுக்கு கொடுத்த மானியமா இருக்கலாம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சன்மான தொகை 4000 ரூபாவா இருக்கலாம், இப்படி எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஊழல் இல்லாம, முன்னெல்லாம் அரசாங்கம் 100 ரூபா செலவு பண்ணா 15 ரூபா மக்கள் கைக்கு போகும், அன்னைக்கு 100 ரூபா செலவு செஞ்சா 100 ரூபாவும் மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு ஒரு ஊழலற்ற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம நாடு அடைஞ்சிருக்கு. கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. ஆனால் கூட சில எல்லா இடத்துலயும் கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஆனா நிர்வாக ரீதியாக அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் மூலமா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீட்டு பாலிசி, அது வந்து சாதாரண மக்களுக்கு கூட மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில எப்படிப்பட்ட நோய்களுக்கு கூட இலவசமா மருத்துவம் பார்த்துக்கலாம்ன்ற அளவுக்கு அந்த மருத்துவ காப்பீட்டு பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி இந்த டாக்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து எல்லாமே அன்அக்கௌண்டடா இருந்து கூட அக்கௌண்டடா மாத்திருக்கிறாங்க. அக்கௌண்டடா மாறினதுனால இன்னைக்கு நம்ம நாட்டுடைய வருவாய், இன்கம் வருவாய் வந்து அதிகமாக வந்ததுனால இன்னைக்கு நிறைய திட்டங்களை என்ன செய்ய முடியும், நம்மளால உடனுக்குடன் வந்து செயல்படுத்த முடியுது. எப்படிப்பட்ட இயற்கை பேரளவு வந்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த திறன் வந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த வரி வருவாய், வருமான வரி, இந்த மாதிரியான ஜிஎஸ்டி மூலமா கூட வருவாய், இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் மூலமா கொண்டு வந்து எல்லாருமே அவங்க பொறுப்புள்ள சிட்டிசன், நம்ம நாட்டில எல்லாருமே பொறுப்புள்ள ஒரு சிட்டிசனா நம்ம மாத்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்ம சாதனையாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு விவசாயத்துறையில மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு அத்தனை விதமான உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பழங்காலத்து விவசாய முறை, அந்த இயற்கை விவசாய முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து இலவசமா பல்வேறு விஷயமா கொடுத்துருக்காங்க. விவசாய காப்பீடு முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்புனா கூட அந்த காப்பீட்டு மூலமா அவங்க வந்து அதை சரி செஞ்சுக்க முடியுன்ற அளவுக்கு இன்னைக்கு விவசாயத்துறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாதனைகளை வந்து பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வேற எந்த ஒரு நாடும் இந்த கொரோனா பீரியட்ல இவ்வளவு மக்கள் தொகையை வச்சுட்டு சமாளிச்சிருக்க முடியாது. நாம தான் சமாளிச்சுட்டு இருக்கோம். இப்ப கூட 15 வயதுல இருந்து 18 வயது உள்ளவங்களுக்கு தடுப்பூசி போடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வாரம் ஒரு புது திட்டங்களை அறிவிக்கின்ற நாடாக நம்முடைய நாடு இருக்கு. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இன்னைக்கு பார்த்து மீனவர்களுக்கான திட்டங்கள் இருக்கு, மகளிருக்கான திட்டங்கள், அது மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் இன்னைக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடன் வங்கிகள் மூலமா கடன் வசதி அப்படின்றது இன்னைக்கு யார் வேணாலும் கடன் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு விதமான கடன்கள் வந்து தொடர்ந்து அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே முத்ரா கடன் மூலமா அதிகமாக பயன்பெற்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தூய்மை இந்தியா மூலமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு முழுக்க இன்னைக்கு வந்து கழிப்பறை வசதி, முன்னெல்லாம் கிராமங்களை பாத்தீங்கன்னா உள்ளே கிராமத்துக்குள்ளே என்றாக முடியாது, ஆனா இன்னைக்கு எல்லாம் கிராமங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் கொண்டு வந்து தூய்மையான கிராமம், தூய்மையான நகரங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி பெரிய அளவுல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான தூய்மை இந்தியா மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. மேடம் நேரம் இருக்கா, பேசலாமா அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் இருந்தா நாட்டுல இப்படி எத்தனையோ மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சியில ஒவ்வொரு குடிமகனுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எப்படியோ பெற்ற தாய் எப்படியோ அந்த மாதிரிதான் பெற்ற நாடும் கூட, அதான் பாரதிய சூழல் இல்லையா, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றப வாணினும் நனி சிறந்தனும் சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிசனும் தங்களுடைய கடமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாலே
இந்தியா வந்து உலகத்தினுடைய குருவாக உலகத்தினுடைய வல்லரசாக மாறும் என்று கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நல்லதொரு உரையினை வழங்கி இருக்கின்றீர்கள். நம் முன்னோர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்தார்கள், பாவ புண்ணியம் பார்த்து வாழ்ந்தார்கள். நேதாஜியினுடைய வீரமே நம் சுதந்திரத்துக்கு வித்திட்டது. உயிரை கொடுத்து போராடி வாங்கிய சுதந்திரம் என்று தொடங்கி இன்று வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய திட்டங்கள், கட்டுமானங்கள் என பல தளங்களை தொட்டு விரல் நுனியில் தகவல்களை வைத்து இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய பதிவிற்கும் நாங்கள் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் இளநிலை தமிழ்துறையின் சார்பாகவும் நாங்கள் மிகு நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் ஐயா. நன்றி, வணக்கம்.